ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐஓபி மிஷினில் எப்படி பணத்தை டெபாசிட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கடைசியாக உள்ள பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய 10-digit மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ண கேட்கும். உங்களுடைய 10-digit மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டுக்கு நேராக ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கு, ஐஓபி அக்கௌண்ட் நம்பர். ஸோ கரெக்டான அக்கௌண்ட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அது கீழே கன்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு நேராக உள்ள பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய நேம் இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய நேம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கன்ஃபார்முக்கு நேரம் ஒரு பட்டன் இருக்கும், மறுபடியும் கன்ஃபார்ம் சொல்லி கொடுத்துருங்க. இப்போ உங்கள் கையில் உள்ள பணத்தை வந்து மிஷினில் வந்து டெபாசிட் பண்ணிடுங்க. ஸோ மிஷின் உள்ள இன்சர்ட் பண்ணிடுங்க. கரெக்டாக வந்து மடங்காமல் வந்து வைங்க. அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு எல்லா நோட்டுமே வந்து அதில் வந்து செட் ஆகும். ஸோ இப்போ வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ இப்போ எவ்வளோ கவுண்ட்னு சொல்லி அதில் காமிக்கும். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து வச்சுருக்கீங்களோ மிஷினில் அந்த அமௌண்ட்டை வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கரெக்டாக நான் வந்து ஓரளவுக்கு வந்து டேமேஜ் இல்லாத நோட்டாக வைங்க, பழைய நோட்டாக வைக்காதீங்க. இப்போ கன்ஃபார்ம் சொல்லி கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் சொல்லி கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட்டு வந்து அமௌண்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க. ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட்னு வரும், ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல், அமௌண்ட் டெபாசிட், அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீப் வரும். ஸோ இப்படி தான் வந்து ஐஓபி அக்கௌண்ட்டில் வந்து பணத்தை வந்து நம்ம டெபாசிட் பண்ணுறது. இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.